வணக்கம்னா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போ வந்து நான் அரசியலுக்கு வருவது உறுதினு சொல்லி சொன்னாரோ அதிலிருந்தே பார்த்தீங்கன்னா பல அரசியல் கட்சிகள் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்களை பார்த்து வந்து பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா திமுக கட்சி ரொம்பவே சரி மரண பயத்தில் இருக்காங்க அப்படின்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா 2021 தேர்தலில் ரஜினிகாந்த் அவர்கள் அதில் வந்து பங்கேற்கலை அப்படிங்கிற பட்சத்தில் ஜெயிக்க போகிறது கண்டிப்பாக திமுக தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ திமுகவுடைய அந்த வெற்றிக்கு வந்து யார் வந்து குறுக்க வந்து நிற்கிறார் அப்படின்னா நம்ம தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள். ஸோ இது மூலமாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தல் சந்திச்சார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா திமுக கிடைக்கிற அந்த நார்மல் வாக்கு நார்மல் ஓட்டு கூட பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போய் சேராது ரஜினிகாந்த் அவர்கள் நாளைக்கு தேர்தலுக்கு வந்தார் அப்படின்னா. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க மறைவான வகையில் சரிங்களா. ஸோ மறைமுகமாக பார்த்தீங்கன்னா என்னென்ன வழி யூஸ் பண்ணணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி சூப்பராக வந்து அவங்களோட வேலைகள் அப்படிங்கிறத செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற 200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா பலருமே சரி இன்டர்நெட் ஆகட்டும் பல இதில் வந்து கூவிக்கிட்டு இருக்காங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது, நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கோம். இதில் முக்கியமாக ஒரு சில விஷயங்கள் இடையில் நடந்திருக்குங்க. ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்களை எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இந்த சீமான் போன்ற நபர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்கள் தமிழர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு வகை யூஸ் பண்ணாங்க. பட் ஆனால் அது வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு ஃபெயிலியர் ஆகிடுச்சு சரிங்களா, யாருமே அதை வந்து கண்டுக்கவே இல்லை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் சொல்கிற ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பிஜேபி அவர் வந்து பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுக்கு வந்து எதிராக வந்து மாற்றுற மாதிரி ஒரு சில பிளான் வந்து பண்ணாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா போகிற போக்கில் அங்கங்கே வந்து அடிபட்டு போயிடுச்சு அப்படிங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பல ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது ஏன் பின்னாடி பாஜக இல்லை ஏன் பின்னாடி மக்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் பல நேரங்களில் இது போன்ற கேள்விகளுக்கு சரியான பதிலடி அப்படிங்கிறத கொடுத்து வந்தார். அதுக்கடுத்து ஒன்று கையில் எடுத்தாங்க, அதாவது எப்படி வந்து விஜயகாந்த் அவர்களை வந்து ஒரு காமெடியாக ஆக்கினாங்களோ அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களையுமே சரி மக்கள் இடத்துல வந்து ஒரு காமெடியான ஆக்டராக மாற்றணும்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் மேற்கொண்டு வராங்க. அதற்கும் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் கிட்டேருந்து செருப்படிகளே வந்து அவங்ககிட்ட கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஸோ என்னென்ன நடந்திருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சினிமாவில் வந்து ஃபெயில் ஆகிட்டார், அவர் 0%, அதனால தான் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை மக்கள்கிட்ட காட்ட நினச்சாங்க. இதற்காக பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்களை அனுப்பிச்சு பல தியேட்டர்களில் ரஜினிகாந்த் அவர்களுடைய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது அதில் போய் படம் பார்க்குற மாதிரியும் வெளியே வந்து படம் சரியில்லை ரஜினிகாந்த் அவர்களுக்கு வயசு ஆகிடுச்சு இது போன்ற கருத்துக்களை வந்து கேமரா முன்னாடி சொல்கிற மாதிரியும் பல வேலைகள் அவங்களுடைய கட்சிக்காரங்க இன்னும் சில நபர்களை யூஸ் பண்ணி பண்ணுனாங்க அப்படிங்கிறது இடையில நம்ம சில நியூஸ் சில நபர்கள் சொன்னதாக நம்ம வந்து கேள்விப்பட்டோம், நம்ம சேனலில் நம்ம வந்து ஷேர் பண்ணோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தர்பார் அப்படிங்கிற படம் வந்து சமீபத்தில் வந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். இந்த படத்திற்கான அந்த டைட்டில் பெயர் பார்த்தீங்கன்னா தர்பார்னு சொல்லி வைக்கும்போது எல்லாருமே நம்ம வந்து நினைச்சோம் இந்த படத்தில் வந்து பெருசாக வந்து அரசியல் பற்றி இருக்கும் சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசத்துக்கு பல விஷயங்கள் இந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பார். ஸோ நம்ம வந்து நினைச்சோம் நம்மளே இந்த மாதிரி வந்து நினைக்கும் போது பல அரசியல் கட்சிக்காரங்க என்ன மாதிரிலாம் வந்து நினச்சி பயந்துருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வந்து நினச்சி பார்க்கணும். யார் பயந்தாங்களோ இல்லையோ பட் ஆனால் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி அவரோட தந்தையான ஸ்டாலின் அவர்களுமே சரி ரொம்பவே சரி பயந்துருக்காங்களா. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அவரோட உயிரை வந்து கையில் பிடிச்சி வச்சிருந்தாராம் இந்த திரைப்படத்தை பார்க்குற வர. ஸோ இந்த திரைப்படம் தர்பார் திரைப்படம் ரிலீஸ் ஆன அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்காராம் நீ போய் படத்தை பார்த்துருவாப்பா படம் பார்த்து அதில் ஏதாவது சொல்லியிருக்காரா இல்லையாங்கிறத நீ என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி சொல்லியிருக்காராம். இதனால் பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நைட் ஷோக்கு வந்து போயிருக்காரு தர்பார் படத்துக்கு. வரது வந்து ஒரு அரசியல் கட்சிக்காரங்க அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கிறதுக்காக போகும்போது இளைஞர்கள் போல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபேன் ஷர்ட்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக போயிருக்காராம். ஸோ அது உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவர் கூட வந்து எல்லாருமே சரி சுற்றி வந்து உட்காந்துக்கிட்டாங்களாம். ஃபுல்லாக தர்பார் படத்தை பார்த்து அதுக்கடுத்து ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி அப்பா பயப்படுற மாதிரி எதுவுமே கிடையாது இந்த படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் எதுவுமே சொல்லலை அரசியல் கட்சிகள் குறித்து அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறமா தான் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து உயிரே திரும்ப வந்துச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா பயந்து பயந்து டெய்லி வந்து பாடுபட்டு இருக்காங்க திமுக காரங்க அப்படிங்கிறத மாற்றுக்கிறதே கிடையாது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய தப்பை மறைக்கிறதுக்காக சின்ன தப்பு ஏதாவது பண்ணி அப்படி இப்படி வந்து சமாளிப்பாங்க. இப்போலாம் ரஜினிகாந்த் அவர்களை வந்து ஒரு தப்பான நபருங்கிற ஒரு பொய்யான பிம்பத்தை மக்களுக்கு வந்து காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து பல விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இந்த கட்சிக்காரங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இ பாஸ் சம்மந்தமாக பல விஷயங்கள் எங்கிட்ட கேட்டிங்க வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு நான் வேறு மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கேற்ற நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணலாம். இப்போ இ பாஸ் மேட்டர் ரொம்பவே சரி சர்ச்சையாக போய்கிட்டு இருக்கு, நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ரஜினிகாந்த் அவர்கள் வந்து இ பாஸ் வாங்காமல் போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பல இந்த கட்சிக்காரங்க 200 ரூபாய் வாங்கிட்டு கூவானுங்கள்ல ஒரு சில நாய்கள் வந்து பெருசாக வந்து ட்விட்டரில் வந்து பூமிக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம வந்து மெதுவாக நம்ம வந்து பதிலீடு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. நீங்கள் பார்க்குற வீடியோ ஏதாவது ஸ்க்ரீனில் இருந்தது அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய SRFC சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.